ஸ்பூன் அடிக்குது பாத்தீங்களா தெய்வீகம் பால் மட்டும் நீல கலர்ல இருக்கு ஓம் சக்தி. அன்புக்குரிய பொதுமக்களே, கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் ஒரு செய்தி. தற்பொழுது கேரளாவில் கொரோனா வைரஸினுடைய தாக்குதல் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. தமிழகம் கொரோனாவினுடைய பிடியிலிருந்து மீண்டு நிம்மதி பெருமூச்சு விட்டு இருக்கின்ற வேளையிலே கோவை மாவட்டத்திற்கு மீண்டும் அச்சுறுத்தலாக கேரளா எல்லையோர பகுதியிலே கொரோனாவோட தாக்குதல் அதிகரித்து வருகிறது. கேரளா அரசினுடைய மொத்தன போக்கின் காரணமாக இன்று கேரளாவில் பெருகி வரும் கொரோனா வைரஸ் நோயாளிகள் எல்லையோர பகுதியில் இருக்கின்ற பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, வேளந்தபாளையம், காக்காச்சாவடி, மதுக்கரை, மலும்பச்சம்பட்டி இந்த பகுதிகளுக்கெல்லாம், நகர்ப்புறங்களுக்கெல்லாம் வியாபார சம்பந்தமாகவும் தொழில் சம்பந்தமாகவும் தினமும் வந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே திடீரென்று கொரோனாவினுடைய பிடியில் மீண்டும் கோவை மாநகரம் சிக்குகின்ற ஒரு அபாயம் ஏற்படும் என்கிறது எல்லோரும் அறிந்த விஷயமே. அதுபோன்று கோவை மீண்டும் கொரோனாவினுடைய பிடியில் சிக்காமல் இருக்க வேண்டும், தொழில் நகரம் கோவைக்கு கொரோனா ஆபத்து வரக்கூடாது என்பதற்காக கோவை மலுமச்சமட்டி ஸ்ரீ நாகசக்தியம்மன் தியானபீடத்தில் இன்று 18 திவ்ய திருவிய மூலிகை அபிஷேகம் நடைபெறுகிறது. கொரோனா பிடியிலிருந்து மக்களை காப்பாற்ற கேரளா எல்லையோர பகுதியில் இருப்பவர்கள் எல்லோரும் வேப்பிள்ளை புகை, புதிய நபர்கள் வருகையின் பொழுது அவர்கள் நிலவேம்பு கஷாய மருந்தலெல்லாம் செய்ய வேண்டும். தமிழக அரசு செய்ய வேண்டிய காரியம் மீண்டும் கேரளா எல்லையோரத்திலே வாளையார் மற்றும் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி பகுதியிலெல்லாம் செக் போஸ்ட் அமைத்து கேரளாவிலிருந்து வருகின்ற வாகனங்கள், குறிப்பாக பறவை காய்ச்சலும் கேரளாவில் அதிகமாக இருக்குது, ஸ்பைன் ப்ளூ இருக்குது, அப்புறம் எல்லா காய்ச்சலும் அதிகரிச்சுட்டு வர்றது கேரளாவில் தான். அதனால் கேரளாவிலிருந்து வருகின்ற எந்த ஒரு பொருளும் வாகனமாக இருந்தாலும் மருந்து தெளித்து மீண்டும் செக் போஸ்ட் அமைச்சு அவர்களை கண்காணிக்குமாறு தமிழக அரசை வேண்டுகோள் விடுக்கின்றோம். பாபுஜி சாமிகள், நிலவேம்பு சித்தர். கேரளாவில் தற்பொழுது பெருகி வரும் கொரோனா வைரஸ் தாக்குதலினால் தமிழகத்திற்கு கொரோனா வைரஸ் தாக்குதல் ஏற்படக்கூடாது. குறிப்பாக கோவை மாநகருக்கு கொரோனா வைரஸினுடைய தாக்குதல் ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டி, கொரோனா வைரஸுடைய தாக்குதலால் கோவை மாநகரத்திற்கு குழப்பம் வரக்கூடாது என்பதற்காக கோவை மலுமச்சம்பட்டி ஸ்ரீ நாகசத்தியம்மன் தியானபீடத்திலே இன்று மகா கணபதி பூஜை, நாகசாந்தி பூஜை மற்றும் சர்வசக்தி பூஜை, கோமாதா
பூஜை, சர்பசாந்தி பூஜை, வாயு சாந்தி பூஜை, நவகிரக பூஜை மற்றும் மூலிகை அபிஷேக பூஜை என்று 11 வகையான பூஜைகள் இன்று செய்யப்பட்டு வருகின்றன. பக்தர்கள் உலக வரலாற்றிலேயே கருவறையில் சென்று பாலபிஷேகம் செய்கின்ற காட்சியும் பசுமால் நீல் நிறமாகி பக்தர்கள் குறை தீர்க்கின்ற நிகழ்வும் இன்று நடைபெறுகிறது. ஓம் சக்தி. போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.